ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அக்கி எந்த காரணத்தினால ஏற்படுதுன்னு இப்போ பார்க்கலாம் சின்னம்மைக்கு காரணமாக இருந்த அதே தின்னுமத்தால் தான் நமக்கு அக்கி ஏற்படுது இந்த அக்கி ஏற்பட்டால் நமக்கு உடல் வலி அதிகரிக்கும் சிரங்கு கொப்பளங்கள் இதெல்லாம் ஏற்படும் இந்த சரங்கு பார்க்கறதுக்கு பட்டையாக நம்ம உடல்லையும் முகத்தில் ரெண்டு பக்கத்துலையும் ஏற்படலாம் இந்த அக்கி ஏற்படுறதுக்கு ரெண்டுலேருந்து நாலு நாளுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அரிப்பெடுக்கும் இந்த அக்கியோட காரணத்தினால நமக்கு காய்ச்சல் கூட ஏற்படலாம் அதிகமாக தலைவலிக்கும் உடல் சோர்வும் ஏற்படும் இந்த அக்கி ஏற்படுவதனால சிலருக்கு நரம்பு வலி உண்டாகும் அது பல மாதங்களுக்கு கூட தொடரலாம் இந்த அக்கி தொற்று நம்ம கண்களை பாதிச்சா நமக்கு பார்வை குறைபாடு கூட ஏற்படலாம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் நமக்கு இதோட தாக்கம் இருக்கும் இந்த அக்கி நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளோட தொற்றுறதுனால மற்றவங்களுக்கும் இந்த அக்கி பரவுறதுக்கு வாய்ப்பு அக்கி மறைகிறதுக்கு காவி கட்டி வாங்கிட்டு அதை நல்லா தூள் பண்ணிக்கோங்க அந்த தூளோட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நல்லா கொலைச்சி அக்கி இருக்க இடத்துல போட்டுட்டு வந்தால் அக்கி மறைஞ்சிரும் வெண்ணெய் இல்லாட்டி காவி கட்டி தூளை தண்ணியோடு கூட குழச்சி போட்டுகிட்டே வாங்க அக்கி மாறிடும் ஆனால் வெண்ணெய்யோடு போடுறதுனால சீக்கிரம் மாற்றம் தெரியும் கொஞ்சம் ஜீரகத்தை எடுத்துக்கோங்க வீட்டில் அரிசி கழுவின தண்ணீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த ஜீரத்தோடு சேர்த்து நல்லா அரைச்சு அக்கி இருக்க இடத்துல போட்டுட்டு அக்கி நல்லா மாறிடும் செம்மரக்கட்டை இது நாட்டு மருந்து கடையில் கிடச்சா அதை வாங்கிக்கோங்க இந்த செம்மரக்கட்டையை அரைச்சு அக்கி இருக்கிற இடத்துல பூசிவாங்க அக்கி மாறி வரும் மணத்தக்காளி கீரையை வாங்கிக்கோங்க அதை நல்லா அரைச்சி அக்கி இருக்க இடத்துல போட்டுகிட்டே வாங்க அக்கி மாறிடும் இல்லைனா மணத்தக்காளியோட கீரை சாராக எடுத்து அந்த சாரோட நெய்யை கொழச்சி அக்கி இருக்க இடத்துல போட்டு வந்தாலும் அக்கி மாறிடும் பழ சாரை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கொழச்சி அக்கி இருக்க இடத்துல போட்டு வந்தால் அக்கி மாறி வர்றதை நல்லா உணரலாம் மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்